வணக்கம், நான் தேவகுமார். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஆர் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 6 கம்பெனிஸில் வெளிவந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு கம்பெனி ரேட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் தான் ஹைரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா, இவங்க டெலிகாம் அண்ட் நெட்ஒர்க்கிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் ஸ்டுடியோ அசிஸ்டண்ட்டுக்கான பதவி வேகன்சியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் டைமான ஜாப்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, டிப்ளமா இன் எடிட்டிங் அண்ட் டிசைனிங்கில் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது நீங்கள் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, 0 to 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் இருந்துச்சுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. வில்லிங் டு லேர்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ டாஸ்க்ஸை நீங்கள் எடுத்துக்கிறதுல வில்லிங்காக இருக்கணுன்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க எதுவும் கொடுக்கல. செகண்ட் கம்பெனி நோவா ஸ்ட்ரீட் வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு ஐடி கம்பெனி. இந்த கம்பெனியில் தான் இப்போ ஹைரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷர்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே நுழையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ கண்டிப்பாகவே இந்த கம்பெனி உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி இன் மதுரையில் தான் இருக்குது. ஸோ என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா, டெவலப்பர் ட்ரெயினி பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரோல்னா, ஃப்ரண்ட்இன் டெவலப்பர் அண்ட் பேக்என் டெவலப்பரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 5 நம்பர்ஸ் ஆஃப் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எனி டிகிரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்தது, கண்டிப்பாக நீங்கள் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட்டான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும். வெர்பல் அண்ட் ரிட்டனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்இன் டெவலப்பருக்கான நாலேஜ் பார்த்திங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML, CSS அண்ட் React.js தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் தான் கேட்குறாங்க. பேக்எண்ட் டெவலப்பருக்கு C++, ஹூப்ஸ் கான்செப்ட் அண்ட் ஜாவா அண்ட் பைத்தான் PHP-யை பற்றியான பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன இன்டர்வியூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டிஸ்கஷன் அண்ட் ரிட்டன் டெஸ்ட், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் அண்ட் டெக்னிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ரவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் கம்யூனிகேஷன் டெஸ்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீசெண்டான ஸ்டீபன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க் டைப் பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இது ஒரு ஃபுல் டைமான ஜாப் தான். ஸோ எப்படி ஹைரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக் இன் இன்டர்வியூ மூலமாக தான் ஹைரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ February 1st இன்டர்வியூ நடக்குது அண்ட் February 2nd இன்டர்வியூ நடக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 10:30 to 1:00 சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் பார்த்திங்கன்னா மதுரை அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இன்டர்வியூக்கு கலந்துக்கலாம். ஸோ அடுத்த ஜாப், தேர்ட் கம்பெனி லுஃப்டெக் இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஒரு HVAC இண்டஸ்ட்ரி. HVAC-னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏசி கம்பெனின்னு கூட சொல்லலாம். இந்த கம்பெனியில் இப்போ கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி பொசிஷன் வேக்கன்சியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் டைமான ஜாப். ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு யார் அப்ளை பண்ணலாம்? குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, டிப்ளமா இன் மெக்கானிக்கல் அண்ட் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 0 to 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, பேசிக்கான ஏர் கண்டிஷனிங் ப்ராடக்ட்ஸை பற்றியான நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும். வெர்பலில் கண்டிப்பாக இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னைன்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க எதுவும் கொடுக்கல. ஃபோர்த்து கம்பெனி எக்ஸென்சர் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு ஐடி சர்வீஸ், ஐடி கன்சல்ட்டிங் பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் இப்போ கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பதவிக்கு வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிராஜுவேஷன் இருந்தாலே இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். என்ன பொசிஷன் கொடுக்குறாங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் பொசிஷன் கொடுக்குறாங்க. என்ன ஸ்கில் வேணும்னு பார்த்தீங்கன்னா, என்கொயரி மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஸ்கில் இருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுற ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஜாப் லொக்கேஷன் பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ஜாபாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சிபிளான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணுன்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ருட்டீனாக வர ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும் அண்ட் அனாலிட்டிக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ஜாப் அண்ட் டீம் ஒர்க் ஜாப்ன்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க எதுவும் கொடுக்கல. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபுல்லாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபிஃப்த்து கம்பெனி விஸ்டம் இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு ஐடி சொல்யூஷன் அண்ட் ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியில் சேல்ஸ் இன்டென்ட் யூஎஸ் ரீஜியனுக்கு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 0 to 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள B2B சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 0 to 1 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்பவுண்ட் கால்ஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் நல்ல ப்ரொஃபிஷியன்ட் இருக்கணும் அண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டனில் உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுன்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும், கோல்டு காலிங் பண்ணுறதுல ஒரு நல்ல ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, குட் லிசனராக இருக்கணும் அண்ட் சேல்ஸ் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 months வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 10,000 தான் உங்களுக்கு சேலரி ஸ்டிபெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 to 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 3 months சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ வித் அட்ராக்டிவ் இன்சென்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். 6th கம்பெனி மிட்ரா சாஃப்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியில் இப்போ ஃப்ரெஷர்ஸாக ஹைரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன் கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏ அண்ட் எம்எஸ்சின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிசிப்ளைன்ஸ் படித்தவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா சிஎஸ்சி, ஐடி அண்ட் இசிஇ படித்தவங்களே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த பேட்சில் பாஸ் அவுட் ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2020 அண்ட் 2021 அண்ட் 2022 பாஸ்ட் அவுட் ஆன கேண்டிடேட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு பொசிஷனும் இவங்க மென்ஷன் பண்ணல அண்ட் சேலரி டீட்டெயில்ஸும் இவங்க கொடுக்கல. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட லிங்க்டின் பேஜில் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அப்டேட்டடான ரிசியூமை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களை பற்றி ஒரு 2 lines சப்ஜெக்டில் எழுதுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அவங்களோட வெப்சைட் அண்ட் அவங்களோட லிங்க்டின்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் ஃப்ரீ ஜாப் தான். பாய்.